இயற்றனாரி ஸ்ரீ அபிராமி செவிலியர் கல்வி குழுமங்களின் 11வது பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. கோவை ஈச்சனாரி ஸ்ரீ அபிராமி செவிலியர் கல்லூரியின் பிஎஸ்சி நர்சிங் படிப்பின் 11வது பட்டமளிப்பு விழாவுடன் இணைந்து சுகாதார அறிவியல் பார்மசி முடித்த மாணவ மாணவிகளுக்கான பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் ஸ்ரீ அபிராமி கல்வி குழுமத்தின் தலைவர் டாக்டர் பி பெரியசாமி தலைமை தாங்கினார். கல்லூரியின் இயக்குநர் டாக்டர் குந்தவி தேவி விழாவை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். இதில் கல்வி குழுமங்களின் இயக்குநர்கள், மருத்துவர்கள் செந்தில்குமார், பாலமுருகன், சுசீந்திரா, உமாதேவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி கலியமூர்த்தி பட்ட படிப்பை முடித்த மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்புரை ஆற்றினார். அப்பொழுது அவர் செவிலியர் பணிகளின் சிறப்பு குறித்தும் அதிலுள்ள அர்ப்பணிகள் குறித்தும் விளக்கி பேசினார். கல்லூரி பட்டப்படிப்பை முடித்து செல்லும் மாணவ மாணவிகள் தொடர்ந்து மருத்துவ சேவை பணியில் சிறந்து பணியாற்ற வேண்டும் என்றார். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் கொரோனா கால பேரிடர் போது மருத்துவமனையில் சிறப்பாக பணியாற்றிய செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். விழாவில் டீன் அரவிந்த் பாபு, கல்லூரி முதல்வர், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக நான் வந்திருக்கின்றேன். மாணவர்களுக்கு நான் சொல்ல நினைப்பது, சமுதாய வீதியிலே நீ கைவீசி நடக்கும்போது நீ மட்டும் தனியாக நடப்பதாக ஒருபோதும் எண்ணிவிடாதே. காரணம், 5000 ஆண்டுகள் மரபார்ந்த இந்திய தேசத்தினுடைய பெருமையும் தமிழ்நாட்டினுடைய பண்புகளும் மூதாதையர்களுடைய தியாகமும் பெற்றோர்களுடைய ஒழுக்கமும் உங்களுடன் கூடவே வருகின்றன என்பதை மறந்து விடாதீர்கள். அது மட்டும்தான் நான் இப்போ மாணவர்களுக்கு சொல்ல விரும்புவது. வாழ்த்துக்கள். இன்னும் கொஞ்ச நாளில் சரியாயிடும். தடைகள் இது மாதிரி வரும்போது தடைகளை கடந்து போகிறது தானே மாணவ சமுதாயம், அது வந்து சரியாயிடும். பெற்றோர்களினுடைய கஷ்டம், ஆசிரியர்களுடைய அறிவுரை, தங்களுடைய முயற்சி, இதை நினச்சி நல்லா போகிற மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. வழிதவறி போகிற மாணவர்கள் இருக்காங்க. இந்த எண்ணிக்கை, வழிதவறி போகிற மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகாமல் இருக்கணும். அதுக்காக தான் ஒழுக்கத்தை பற்றி நான் சொன்னேன் நீங்கள் கேட்கும்போது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.